தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா கேரளாவிலையும் இப்போ கவர்னரோட பஞ்சாயத்து முத்திடுச்சு. இப்போ கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தை தமிழ்நாட்டில் நாமளும் கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவோட கவர்னர் அக்டோபர் 23ஆம் தேதி அந்த ஸ்டேட்டோட 9 ஸ்டேட் யூனிவர்சிட்டிகளோட துணைவேந்தர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் 9 பேருக்கும் இன்னும் 2 நாள் தான் டைம். அக்டோபர் 25ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்குள்ளே நீங்கள் எல்லாரும் உங்கள் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த கடிதத்தில் சொல்கிறார். ஏன் ஆளுநர் 9 ஸ்டேட் யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தர்களை ரிசைன் பண்ண சொல்கிறாருன்னு மாநிலம் முழுக்க பரபரப்பாக பேசுகிறாங்க. அப்போ கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த 9 பேர்கிட்டையும் நீங்கள் யாருமே உங்களோட பதவியை ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கவர்னர் கொடுத்த ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணுங்கள், அதை மறுத்துட்டு நீங்கள் பதவியை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆளுநருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் நடக்கிற இந்த சண்டையில் கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேரளா மட்டும் இல்லை, மொத்த நாடே கவனிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த சண்டை நடக்குது, இப்படி ஒரு சண்டை தமிழ்நாட்டிலையும் வருமா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆரிஃப் முகமது கான் அப்படிங்கிறவர் கேரளாவோட ஆளுநராக வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக சர்ச்சையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில். மாநில உரிமைகள்லையும் பல்கலைக்கழகங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் மாநில அரசை மீறி அவர் வந்து தன்னிச்சையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் பினராயி விஜயன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநரோட தலையீட்டை குறைச்சிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரை அதிகரிக்கிற மாதிரி ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அந்த மசோதாவை நிறைவேற்றி அதுக்கு ஒப்புதல் கொடுக்க சொல்லி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த மசோதாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒப்புதல் கொடுக்காம சைன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காரு கேரளாவோட ஆளுநர். ஏன், நம்ம தமிழ்நாட்டில் கூட இதே மாதிரி 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு இன்னும் அவரோட டேபிளில் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆளுநர் மசோதாவில் கையெழுத்து போடலன்னு விமர்சித்த அமைச்சர்களை பார்த்து உங்களை எல்லாரையும் நான் பதவியை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு அவர் மிரட்டினார். ஆனால் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அமைச்சர்களை காரணம் இல்லாமல் நீக்கிறதுக்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சைலண்ட் ஆனார். இந்த நேரத்தில் தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது. அது என்னென்னா, கேரளாவில் அப்துல் கலாம் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தராக கேரளா கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தரை நியமித்தாங்க. அந்த நியமனத்தை எதிர்த்து ஒரு வழக்கு போடப்பட்டு அதில் தான் அந்த தீர்ப்பு வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, கேரளா அரசாங்கம் வந்து இந்த துணைவேந்தரை நியமித்தது செல்லாது அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு சர்ச் கமிட்டி மூலமாக குறைஞ்சபட்சம் 3 பேரையாவது பல்கலைக்கழகத்துடைய சான்சலருக்கு நாமினேட் பண்ணணும். அதாவது பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவருக்கு நாமினேட் பண்ணணும். இங்கே பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலங்கள்லேயும் மாநில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் தான். அவருக்கு சட்டப்பூர்வமாக அப்படி ஒரு அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அப்துல் கலாம் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தரை வந்து கவர்மெண்ட்டு செலக்ட் பண்ணி அவரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியமனம் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பு வந்த உடனே கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய 9 யூனிவர்சிட்டிகளுடைய துணைவேந்தர்களெல்லாம் நீக்கணும், அவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒன்று கிளப்புறாரு. அதாவது இப்போ பிரச்சனையில் இருக்கிறதுங்கிறது ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் அதுவும் புதுசாக நியமிக்கிற ஒருத்தரை பற்றின கேஸ் தான். ஆனால் அந்த ஒரு கேஸை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே அங்கே ஸ்டேட் முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு யூனிவர்சிட்டிகளுடைய அந்த துணைவேந்தர்களை வந்து பார்த்து இவங்களை எல்லோரும் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதெல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக அந்த துணைவேந்தர்களுக்கே லெட்டர் அனுப்பிடுறார். ஆளுநர் இப்படி டைரெக்டாக துணைவேந்தர்களுக்கு லெட்டர் அனுப்பின உடனே கேரள அரசாங்கமும் ஆளுங்கட்சியும் கடுமையான எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளாவுடைய யூனிவர்சிட்டிஸ் மேலே ஒரு போரை வந்து தொடுத்திருக்காரு ஆளுநர். அவர் கேரளாவுடைய உயர்கல்வி நிலையங்களை காவிமயமாக்குறதுக்காக சங் பரிவார்களோட ஆணைக்கிணங்க செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கிறாங்க. துணைவேந்தர்களை ரிசைன் பண்ண சொல்கிறதுக்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. அவர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இந்த விஷயத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கல்வி நிலையங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது பிடிக்கலை. அவர் கல்வி நிலையங்களை காவிமயமாக்க செயல்படுறாருன்னு கேரள முதலமைச்சர் நேரடியாகவே குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அப்துல் கலாம் யூனிவர்சிட்டி பற்றி வந்த தீர்ப்புங்கிறது ப்ரொசீஜராக நடந்த ஒரு மிஸ்டேக்கை பற்றி தான். அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த பிரச்சனை அது. அது கூட நாங்கள் இன்னும் கோர்ட்டில் போய் திரும்ப அப்பீல் பண்ண போகிறோம்,
ஆனால் அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆர்டரை ஒரு வெப்பன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மேலே ஒரு போரை தொடுக்க வராரு அப்படின்னு சொல்லி ஒரு துணைவேந்தரை டிஸ்மிஸ் பண்ணோம்னா, முதல்ல அவர் மேலே யூனிவர்சிட்டியில் ஏதாவது பணத்தில் கையாடல் பண்ணாரா இல்லை ஊழல் பண்ணாரா அந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். அப்படி இல்லைனா அவர் மேலே வேற ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கணும், அவர் வந்து தப்பாக நடந்துக்கிறாரு அந்த மாதிரி வேற ஒரு குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலுமே கூட இதெல்லாம் கோர்ட்டில் விசாரிக்கப்படணும், அதுக்கப்புறம் தான் ஒரு துணைவேந்தரை நீக்க முடியும். மற்றபடி ஒரு பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரை நீக்கிறதுக்கு ஆளுநருக்கு, குறிப்பாக பல்கலைக்கழகத்தோடைய வேந்தர், அந்த பவர் லிமிட்டில் அவருக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஆளுங்கட்சி சார்பாக. இந்த விஷயத்தில் கவர்னரை எதிர்த்து வர நவம்பர் 15ஆம் தேதி மாநிலம் முழுக்க கடுமையான போராட்டங்களை நடத்த போகிறோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அறிவிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் ரெண்டு பேருக்கு புதுசாக ரெண்டு துணைவேந்தர்களுக்கு வந்து லெட்டர் அனுப்புகிறாரு, நீங்களும் ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த 9 துணைவேந்தர்களும் ஆளுநர் சொன்ன மாதிரி ரிசைன் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிருக்காங்க. எங்களை ரிசைன் பண்ண சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இவங்க யாருமே ரிசைன் பண்ணாததுனால இப்போது ஆளுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள்லாம் எப்படி இன்னும் பதவியில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பி வச்சுருக்காரு. கேரளாவுக்குள்ளே ஆளுநர் செய்கிற இந்த பிரச்சனைங்கிறது போக போக தீவிரமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு மசோதா ஆளுநர் ரவிக்கு வந்து அனுப்பப்பட்டுச்சு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்குது பாருங்கள், 13 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆளுநருடைய அதிகாரத்தை தடுத்துட்டு மாநில அரசாங்கமே நேரடியாக நியமிக்கும் அப்படின்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பின அந்த மசோதாவுக்கும் தமிழ்நாட்டு ஆளுநர் சைன் பண்ணாமல் பெண்டிங்லேயே தான் வச்சுருக்காரு. மாநில அரசாங்கங்களே துணைவேந்தர்களை நியமித்தா அது ரொம்ப பயாஸ்டாக இருக்கும் அப்படின்னு வேற ரிப்ளை பண்ணியிருக்காரு அவர். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியோட துணைவேந்தராக கர்நாடகாவை சேர்ந்த சூரப்பா அப்படிங்கிறவரை வந்து ஆளுநர் வந்து தன்னிச்சையாக நியமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் வந்து நடந்துச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலேருந்து அனுப்பின மசோதா பெண்டிங்கில் இருக்கும்போதே ஆளுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர்களை புதுசாக அறிவிச்சிருக்காரு. இது இன்னும் இந்த சர்ச்சையை வந்து பெருசாக்கியிருக்கு. இந்த பல்கலைக்கழக மசோதா மட்டும் இல்லை, இந்த மாதிரி 20 மேலே மசோதாக்கள் வந்து ஆளுநரோட டேபிளில் சைன் போடாமல் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ கேரளாவில் நடக்கக்கூடிய சிக்கலுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற சிக்கலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வந்து இங்கே இருக்குது. ரெண்டு சிக்கல்லையுமே ஆளுநர் ஒன்றிய அரசோடைய முகவராக செயல்படுறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பொதுவாக பல்கலைக்கழகத்தில் ஆளுநரை வந்து சான்சலராக போடுறது அப்படிங்கிற நடைமுறை எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது பிரிட்டிஷ்காரங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆளுநருக்கு அதிக பவர் கொடுக்கறதுக்காக வச்சுருந்த ஒரு நடைமுறை. அதாவது 1857 வெள்ளக்காரங்க கொண்டு வந்தது தான் ஆளுநரை பல்கலைக்கழகத்துடைய சான்சலராக போடக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது. அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமே நடந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சுதந்திர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்கள் வந்து தொடர்ச்சியாக அதிகாரத்தோடு தலையிட்டதுனால பல முறை நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதை பற்றி ஒரு பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் எப்படி செயல்படலாம், அவரோட அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுத்தது. அந்த ரெக்கமெண்டேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசாங்கத்துடைய பல்கலைக்கழக சட்டம் இருக்குல்ல, யூனிவர்சிட்டி ஆக்ட், அந்த ஆக்டு தான் ஆளுநருக்கு வந்து சான்சலர் அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து கொடுக்குது. அப்போ அந்த சட்டப்படி பார்த்தோம்னா ஆளுநருக்கு வந்து குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ள சான்சலராக செயல்படுறதுக்கு தான் பவர் இருக்குது. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சான்சலர், அவ்வளோதான். அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள அவர் ஆளுநர் கிடையாது. ஆளுநருக்கான பவரை வந்து அவர் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. சான்சலருக்கான பவர் என்னவோ அதைத்தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால் மாநில பல்கலைக்கழகங்கள்ங்கிறது மாநில அமைச்சரவைக்கு கீழே இயங்குது. அப்போ மாநில அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை தான் வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட சான்சலராக இருக்கிற ஆளுநர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் மத்திய மாநில அரசுகளுக்குள்ளே அந்த உறவு எப்படி இருக்குது, பவர் ஷேரிங்ஸ் எப்படி நடக்குது, அது ஒரு சுமூகமாக போகுதா அப்படின்னு ஆராயறதுக்காக நீதிபதி எம்எம் பூஞ்சி தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சாங்க. அந்த கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஆளுநர் வந்து குறிப்பாக இந்த பல்கலைக்கழக வேந்தராக இருக்கிறது வந்து பல சிக்கல்களை வந்து இந்த மத்திய மாநில உறவில் ஏற்படுத்துது. அது அந்த சுமூகத்தை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பேர்டனை வந்து அவருக்கு கொடுக்க தேவையில்லை, அந்த பவர் அவர்கிட்ட வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பூஞ்சியோடைய கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனுடைய பிரிவு 163(1) என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது மாநில அமைச்சரவை முதல்வர் இவங்களோட அறிவுறுத்தல்களுக்கு ஏற்றபடி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஆளுநரும் இதை மதிக்கிறதே கிடையாது. இந்த கான்ஸ்டியூஷன் பிரிவை மீறி தான் ஒவ்வொரு ஆளுநரும் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மாநில கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. ஆளுநர் பதவியை எதிர்த்து அன்னைக்கு அண்ணா எழுப்பின கேள்வி, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படின்னு, அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு நபர்களால் வெவ்வேறு சூழல்களில் தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை. ஆளுநருடைய அதிகாரம் பற்றின கேள்வி நாடு முழுக்க விவாதமானால் மட்டும்தான் கேரளாவில் நடக்கிற இந்த சிக்கலுக்கும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க சிக்கலுக்கும் ஒரு முக்கியமான விடை கிடைக்கும். மக்களுக்காக குரல் கொடுக்குற சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூ ஆதரிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.